வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு மாவட்டங்களில் 5555 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிராமப்புற குடிநீர் வழங்கும் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு தமிழர்கள் ஆற்றிய பங்களிப்பு மறக்க முடியாதது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். தருமபுரி விருதுநகர் மாவட்டங்களில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் ஜவுளி பூங்காக்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்துறை அமைச்சரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. இந்தியாவில் ஒரே நாளில் 45209 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு. 93.69% பேர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. கடல் மட்டத்தை கண்காணிக்கக்கூடிய சென்டினல் 6 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது நாசா. விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூர் சோன்பத்ரா மாவட்டங்களில் 5555 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிராமப்புற குடிநீர் வழங்கும் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். காலை 11:30 காணொலி மூலம் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச கிராம நீர்வள சுகாதார குழு உறுப்பினர்களுடன் பிரதமர் கலந்துரையாடவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் 2995 கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படுவதுடன் 42 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். இதன் பராமரிப்பை கிராம நீர்வள சுகாதார குழு மேற்கொள்ளும். கொரோனாவிற்கு பிந்தைய காலத்தில் உலக அளவில் இயற்கைக்கு மதிப்பளித்து பூமி தாயை வலுவாக மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். G20 நாடுகளின் 15வது உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் நேற்று உரையாற்றிய அவர் அந்த நாடுகளுடனான ஆலோசனை திருப்திகரமான வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டார். தற்போதைய பெருந்தொற்றிலிருந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி உலக நாடுகள் நிச்சயம் முன்னேறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த இணையதள உச்சி மாநாட்டை சவுதி அரேபியா சிறப்பாக நடத்துவதற்கு அந்த நாட்டிற்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். சமுதாயத்தின் அனைத்து பிரிவுகளிலும் தொழில்நுட்பம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும், விரிவான திறமைகளை உருவாக்க வேண்டும், வெளிப்படையான ஆட்சியை கொண்டிருக்க வேண்டும் ஆகிய 3 முக்கிய அம்சங்களை பிரதமர் தமது உரையில் வலியுறுத்தினார். பசுமை கொள்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் நிலைப்பாட்டில் இந்த கொள்கை பிரதிபலிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். 2 உலகப் போருக்கு பின்னர் உலகம் தற்போது எதிர்கொண்டுள்ள மிகப்பெரிய சவாலாக கொரோனா தொற்று உருவாகியுள்ளதாகவும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு அனைத்து நாடுகளும் மீண்டு வர வேண்டியது அவசியம் என்று பிரதமர் குறிப்பிட்டார். பொருளாதார மீட்சியோடு G20 நாடுகள் நின்றுவிடாமல் வேலைவாய்ப்பு, வர்த்தகம் மற்றும் பூமியை பாதுகாப்பதில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அப்போது அவர் வலியுறுத்தினார். G20 நாடுகளின் திறமையான செயல்பாடுகளுக்கு டிஜிட்டல் முறையிலான வசதிகளை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். தமிழகம் பல்வேறு துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். 2 நாள் பயணமாக சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று கலைவாணர் அரங்கில் சுமார் 67,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகையில் 380 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள நீர்த்தேக்கத்தையும் அமைச்சர் அமித்ஷா மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து உரையாற்றினார். மேலும் 61,843 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். இத்திட்ட பணிகள் வரும் 2026ம் ஆண்டில் முடிவடைந்து மெட்ரோ ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கோவை அவிநாசி சாலையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்தல், கரூர் மாவட்டம் புகழூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே 406 கோடி ரூபாய் செலவில் கதவணை அமைப்பதற்கும் உள்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதையடுத்து கரூர் புகழூரில் பூமி பூஜை நடைபெற்றது. இதேபோல் சென்னை வர்த்தக மைய விரிவாக்கம், இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் புதிய முனையம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட திட்டங்களுக்கும் அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்டினார்.
நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகத்தின் நலன்களுக்காக மத்திய அரசு எதுவுமே செய்யவில்லை என்று குற்றம் சாட்டும் திமுக காங்கிரஸ் கட்சிகள் மத்தியில் பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்திற்கு செய்த நன்மைகள் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார். நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழர்கள் ஆற்றிய பங்களிப்பை மறக்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர் தமிழகத்தின் கலாச்சாரம் பாரம்பரியம் தொன்மையானது என்றார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில் தமிழகம் சிறப்பான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக பாராட்டு தெரிவித்த உள்துறை அமைச்சர் நீர் மேலாண்மையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக கூறினார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் பாராட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். தமிழகத்திற்கு மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்து குறிப்பிட்ட அவர் வேளாண் கட்டமைப்புக்காக 30,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2024 ஆம் ஆண்டிற்குள் 1,20,00,000 பேருக்கு சுத்தமான குடிநீர் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்தார். மித்ரோ, சிர்ப் கோவிட் கி பாத் நஹி ஹை, மோடி ஜி கே ஆனே கே பாத் விகத் 6 சால் கே அந்தர் தேஸ் கே அந்தர் எக் ஸ்வஸ்த ஸ்பர்தா கி சுருவாத் கி ஹை. சுசாசன் கே லியே, குட் கவர்னன்ஸ் கே லியே ஹமாரே சபி ராஜ்யோ கே அந்தர் எக் ஸ்பர்தா ஹோத்தி ஹை, ஔர் ஹர் சால் பாரத் சர்கார் எக் டேபல் டிக்ளேர் கர்த்தி ஹை के सुशासन के अंदर तालिका में सबसे ऊपर राज्य कौन सा है. मुझे कहते हुए आनंद है कि इस साल जारी की गई तालिका के अंदर सुशासन में गुड गवर्नेंस में तमिलनाडु का पहला नंबर दिया गया है. मित्रों, अभी अभी मोदी जी ने देश भर के किसानों को एक प्रकार से उनकी उपज को उनकी प्रोडक्ट्स को बेचने के लिए बांध लिया गया था. उसमें से मुक्ति देने के लिए ढेर सारे एग्रीकल्चर रिफॉर्म्स लेकर आई. मैं तमिलनाडु सरकार को अभिनंदन देना चाहता हूं कि तमिलनाडु सरकार ने डटकर एग्रीकल्चर रिफॉर्म्स का समर्थन किया है और तमिलनाडु के किसानों के लिए ये बहुत बड़ी उपलब्धि है और आने वाले दिनों में देश के साथ तमिलनाडु का किसान भी ये सारे रिफॉर्म्स का फायदा प्राप्त करेगा, इसका मुझे विश्वास है. முன்னதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பேசுகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அறிவிக்கும் திட்டங்களை நிறைவேற்றுவதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருக்கு உறுதுணையாக உள்ளார் என்றும் புகழாரம் சூட்டினார். நாட்டு மக்கள் ஒத்துழைப்போடு உலக நாடுகளை பாராட்டும் அளவிற்கு இந்தியாவை பிரதமர் ஆட்சி செய்து வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு ஒத்துழைப்பு இருப்பதாலேயே அது சாத்தியமானது என்றும் இருவரும் தெரிவித்தனர். மேலும் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வரும் தேர்தலிலும் தொடரும் என்றும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தங்கள் உரையின் போது உறுதியளித்தனர். மாண்புமிகு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு ஒரு கடுமையான சோதனையான இந்த தருணத்தில் நாட்டு மக்களுடைய ஒத்துழைப்போடு மிக திறமையாக இன்றைக்கு வல்லரசு நாடுகளே பாராட்டுகின்ற அளவுக்கு இன்றைக்கு ஆட்சி செய்கின்ற பார்வையை நாம் பார்க்கின்றோம். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அவருக்கு துணையாக இருந்து இன்றைக்கு அவர்கள் போடுகின்ற பாரத பிரதமர்கள் போடுகின்ற திட்டங்களை மிகச் சிறப்பாக இன்றைக்கு செயல்படுத்தி இன்றைக்கு வல்லரசு நாடுகளில் தமிழ்நாடு இந்தியாவும் இடம்பெறுகின்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் தனபால், தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். விமான நிலையத்திற்கு வெளியே கூடியிருந்த தொண்டர்களை பார்த்து காரில் இருந்து இறங்கி சாலையில் சிறிது தூரம் அமித்ஷா நடந்து சென்று கையசைத்து உற்சாகப்படுத்தினார். சென்னை வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் மாநில பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. உள்துறை அமைச்சருடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சந்தித்து பேசினர். பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் மாநில நிர்வாகிகள் பங்கேற்றனர். தற்போதைய அரசியல் சூழலில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உள்துறை அமைச்சர் அறிவுறுத்தியதாக
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் கே டி ராகவன் தெரிவித்தார். தமிழகத்தில் அமைப்பு ரீதியாக பிஜேபி வளர வேண்டும் என உள்துறை அமைச்சர் தெரிவித்ததாகவும் மாநிலத்தில் தாமரை மலர கோடிக்கணக்கான தொண்டர்கள் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டதாக கே டி ராகவன் கூறினார். வடகிழக்கு மாகாணங்களில் பிஜேபி தற்போது ஆட்சியில் இருப்பதை அமித்ஷா உதாரணமாக பேசியதாக அவர் கூறினார். அஇஅதிமுகவுடனான கூட்டணி குறித்து மாநில தலைமை முடிவு செய்யும் என்று குறிப்பிட்ட ராகவன் அது பற்றி இந்த கூட்டத்தில் பேசவில்லை என்றார். அது வந்து மாநில தலைமை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அது குறித்து இங்க நம்ம பேசல. கருத்துக்கள் மாவட்ட தலைவரும் மாநில நிர்வாகிகள் சிலரும் பேசினாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பேசினாங்க. அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இ பேஷண்ட்லி ஹர்ட் ஆல் தோஸ் வாய்ஸஸ். அது உரிய நேரத்தில் யார் தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவில் முடிவு சொன்னாங்க. முன்னதாக உள்துறை அமைச்சர் தங்கியுள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அவரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், மக்களவை உறுப்பினர் ரவீந்திரநாத் ஆகியோர் சந்தித்து பேசினார்கள். அப்போது பிஜேபி தேசிய பொதுச்செயலாளர் சி டி ரவி உடனிருந்தார். சுமார் 40 நிமிடம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவின் போது மெட்ரோ ரயில் உள்ளிட்ட தமிழக திட்டங்கள் தொடர்பான கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் உள்துறை அமைச்சரிடம் வழங்கினார். மெட்ரோ ரயிலின் முதல்கட்ட திட்டத்திற்கு 50% பங்கு மூலதனத்துடன் செயல்படுத்தியது போன்று இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதியுதவி வழங்க வேண்டும். மாநில அரசுகளின் கூட்டாண்மையுடன் தருமபுரி, விருதுநகர் மாவட்டங்களில் ஜவுளி தொழில் பூங்காக்கள் திட்டத்தையும் மருந்து மற்றும் மருத்துவ கருவிகள் பூங்காவை சென்னைக்கு அருகிலும் அமைக்க சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உள்துறை அமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்று அந்த மனுக்களில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் கோதாவரி, காவிரி, கோதாவரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டங்களை செயல்படுத்தவும் மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மாணவர் படையான NCCயின் 72வது உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் நாட்டை பாதுகாக்கும் பணியில் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த போர் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலாளர் அஜய்குமார், தேசிய மாணவர் படையின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் சோப்ரா உள்ளிட்டோர் போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் NCC பிரிவை சேர்ந்த மாணவர்கள் முன்கள பணியாளர்களாக தன்னலமற்ற சேவையை வழங்கியதாக பாதுகாப்புத்துறை செயலாளர் அஜய்குமார் தெரிவித்தார். பெருந்தொற்றிற்கு எதிரான போரில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வையும் NCC மாணவர்கள் ஏற்படுத்தியதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். ஒரே பாரதம், உன்னத பாரதம், தற்சார்பு இந்தியா, உடல் திறன் இந்தியா போன்ற திட்டங்களின் நடவடிக்கைகளை NCC மாணவர்கள் அதிகாரிகளுடன் இணைந்து பரப்பி வருவதாக அவர் மேலும் கூறினார். மேலும் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதில் NCC மாணவர்கள் முக்கிய பங்கினை ஆற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும்பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தித் தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் ராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் December 7 கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949 December 7 அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களை கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திரு நாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணி காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும் மாற்றுத் திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு
தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். தொடர்வது விரைவு செய்திகள். மீனவர்கள் பிரச்சினைகளுக்கு மத்திய அரசு உடனடியாக தீர்வு கண்டு வருவதாக மீன்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர் பிரவீன்குமார் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பூம்புகாரில் பாரம்பரிய மீனவர் சங்கத்தின் சார்பில் உலக மீனவர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் நாகை, மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பிரவீன்குமார் நிஷாந்த், மீனவர்களுக்கான படகு மற்றும் வலை தொடர்பான பிரச்சினைகளுக்கு நாடாளுமன்றம் மூலம் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். கடலூரில் வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சகாமுரி தொடங்கி வைத்து பேரணியிலும் கலந்து கொண்டார். இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் வாக்களிப்பது ஜனநாயக கடமை, வாக்காளர் பட்டியலில் இன்றே பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் ஏந்திச் சென்றனர். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வனப்பகுதியில் இருந்து வந்த யானை கூட்டம் விளைநிலங்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சானமாவு வனப்பகுதியில் இருந்து வந்த 30 மேற்பட்ட யானைகள் பீர்ஜேபள்ளி பகுதியில் விவசாயிகள் பயிரிட்டுள்ள கேழ்வரகு, அவரை, முட்டைக்கோஸ் போன்ற பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் 2 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் மறைந்திருக்கும் மாணிக்கங்கள் என்ற தலைப்பில் இணையவழி கருத்தரங்கை மத்திய சுற்றுலா அமைச்சகம் இன்று நடத்தியது. இதனை எழுத்தாளரும் சுற்றுலா ஆர்வலருமான பிந்துமேனன் வழங்கினார். கேரளாவில் உள்ள அமரப்பலம், கோவாவில் உள்ள தூத்துசாகர் மற்றும் மகாராஷ்டிராவில் உள்ள தகனு ஆகிய இடங்களை பற்றிய சுவாரஸ்யமான பல்வேறு தகவல்களை அவர் வழங்கினார். இந்திய வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் விற்பனையாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் இடையே காணொலி சந்திப்பு நிகழ்ச்சியை வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா காலகட்டத்தில் வர்த்தகர்களுக்கு இடையேயான நேரடி சந்திப்புகளும் சந்தை ஊக்குவிப்பு திட்டங்களுக்கும் வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏப்ரல் முதல் அக்டோபர் மாதம் வரை பல்வேறு நாடுகளையும் சேர்ந்த இறக்குமதியாளர்களுடனான ஆலோசனைக்கு தூதரகங்கள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி இன்று மாலை 5:10 பொதிகையில் ஒளிபரப்பாகும். பொதிகை செய்திப்பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம். கடந்த 7 நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல், பொருளாதாரம், சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் விளையாட்டு பல்துறை செய்திகளின் சீரியத்துவம் நமது பொதிகையில் இந்தியா இந்த வாரம். காணத் தவறாதீர்கள். மருத்துவ பணியாளர்கள் பயன்படுத்துவதற்கான நுண்ணுயிர் தடுப்பு ஆடையை ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வடிவமைத்துள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள முன்களப் பணியாளர்கள் பிளாஸ்டிக்கால் ஆன முழு உடல் கவச ஆடைகளை பயன்படுத்துகின்றனர். இதற்கு மாற்றாக நுண்ணுயிர் தடுப்பு ஆடையை ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் 97வது படைப்பிரிவை சேர்ந்த தலைமை அதிகாரி எரிக் கில்பர்ட் ஜோஸ் உருவாக்கியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுண்ணுயிர் தடுப்பு ஆடையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம் என்று கூறினார். ஒவ்வொரு முறையும் உபயோகப்படுத்திய பின் சோப்பு கரைசலில் சில நிமிடங்கள் ஊற வைத்து நல்ல நீரில் அலசினால் நுண்ணுயிர்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கு பல்வேறு நிறுவனங்களும் ஒப்புதல் அளித்திருப்பதாக எரிக் கில்பர்ட் கூறினார். We could develop MPS, microbial preventive suit, which is a second generation of PPE coveralls. It gives perfect protection and it is very eco-friendly because there is no plastic in it.
and it is made of normal woven fabric, but at the same time it is airtight and watertight, and at the same time it is very cost effective, and this is the thing which will replace all the PPEs in the coming days. இந்தியாவில் புதிதாக 45,209 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 90,95,807 ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 501 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 133,227 ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 85,21,617 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் 93.69% பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 440,962 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் புதிதாக 1,663 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மொத்த பாதிப்பு 768,340 அதிகரித்துள்ளது. அவர்களில் 743,838 பேர் குணமடைந்திருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்கப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. உலக அளவில் கடல் மட்டத்தை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சென்டினல் 6 மைக்கேல் பிரிலிச் செயற்கைக்கோள் கலிபோர்னியாவின் வான்டன்பேக் விமானப்படை தளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக இந்த செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளன. ஸ்பேஸ் எக்ஸ் பால்கன் 9 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டதாகவும் சுமார் 30 ஆண்டுகள் வரை இந்த செயற்கைக்கோள் விண்வட்ட பாதையில் சுற்றி வந்து கடல் மட்டம் குறித்த தகவல்களை சேகரித்து அனுப்பும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வானிலை முன்னறிவிப்புகள் குறித்த விரிவான தகவல்களையும் கடலோர பகுதிகளில் கப்பல் வழித்தடங்களுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் இந்த செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டுள்ளதாக நாசா புவி அறிவியல் பிரிவின் இயக்குநர் கரண் ஜெர்மன் தெரிவித்துள்ளார். மாறிவரும் பூமி குறித்த ஆழமான ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கு இந்த செயற்கைக்கோள் உதவும் என்றும் அவர் கூறினார். பாகிஸ்தானில் எதிர்க்கட்சி கூட்டணி நடத்தும் பேரணிக்கு அரசு அனுமதி மறுத்துள்ள நிலையில் திட்டமிட்டபடி பேரணி நடத்தப்படும் என்று எதிர்க்கட்சி கூட்டணி அறிவித்துள்ளது. பாகிஸ்தானில் இம்ரான்கான் தலைமையிலான அரசிற்கு எதிராக பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் தலைமையில் 11 கட்சிகள் அடங்கிய கூட்டணி போராட்டங்களை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பெஷாவர் நகரில் இன்று பேரணி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் போராட்டங்களை நடத்துவதற்கு பிரதமர் இம்ரான்கான் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாப்புடன் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். எனினும் தங்களது பேரணி தடையை மீறி நடைபெறும் என்று பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் அறிவித்துள்ளனர். சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல் ஆகிய வழிமுறைகளை பின்பற்றுவோம் என்று அவர்கள் உறுதியளித்துள்ளனர். சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். G20 மாநாட்டில் காணொலி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர்,
கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட சவால்கள் சர்வதேச ஆளுமையில் குறைபாடுகள் இருப்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். காலத்திற்கு ஏற்ப பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். இதில் G20 அமைப்பு முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் ஐநா தலைமையில் சர்வதேச அமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பரஸ்பரம் மதிப்பளிக்கவும் பலன் கிடைக்கவும் அமைதியான நடவடிக்கைகளுக்கு சீனா ஒத்துழைக்கும் என்றும் உலக அமைதி மற்றும் மேம்பாட்டிற்கான கூட்டு முயற்சியை மேற்கொள்ளும் என்றும் ஷி ஜின்பிங் உறுதியளித்தார். ஈராக்கில் தீவிரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் பாதுகாப்பு படையினர் 7 பேர் உயிரிழந்தனர். சலாஹுதீன் மாகாணத்தில் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டை கண்டுபிடித்த போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் அதனை செயலிழக்க செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது துப்பாக்கி ஏந்தி வந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இருதரப்புக்கும் இடையே நடந்த கடும் துப்பாக்கி சண்டையில் காவல்துறை அதிகாரி, துணை ராணுவ படையினர் 4 பேர் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து தீவிரவாதிகள் அங்கிருந்து தப்பி ஓடியதாக ராணுவ அதிகாரி முகமது அல்பாசி கூறினார். ஏடிபி டென்னிஸ் ஃபைனல்ஸ் தொடரில் ரஃபேல் நடாலை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு டேனியல் மெத்வதேவ் முன்னேறியுள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் நேற்றைய அரையிறுதிப் போட்டியில் ரஃபேல் நடாலை எதிர்கொண்ட மெத்வதேவ் 3-6, 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் நோவாக் ஜோகோவிச் டோம்னிக் தீம் வீழ்த்தினார். இதையடுத்து இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் டோம்னிக் தீவுடன் டேனியல் மெத்வதேவ் மோதவுள்ளார். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் குறைந்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் நாளை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது முன்கூட்டியே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக கடலூர், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, சிவகங்கை, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை அதீத கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் 2 மாவட்டங்களில் 5555 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிராமப்புற குடிநீர் வழங்கும் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு தமிழர்கள் ஆற்றிய பங்களிப்பு மறக்க முடியாதது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். தருமபுரி, விருதுநகர் மாவட்டங்களில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ஜவுளி பூங்காக்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், உள்துறை அமைச்சரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. இந்தியாவில் ஒரே நாளில் 45209 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு, 93.69% பேர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. கடல் மட்டத்தை கண்காணிக்கக்கூடிய சென்டினல் 6 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது நாசா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigai.dnews@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.